ஹாய் அண்ட் ஹலோ, நான் டாக்டர் ஜெகதீஸ்வரி ராஜலிங்கம். இந்த சேனலில் நிறைய ஹெல்த் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் அண்ட் பேசிகிட்ருக்கோம். இதான் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல் ஷீத் டாக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரேப்பை தடுக்கவே முடியாது. ஆமாம், உங்கள் பையனுக்கு முக்கியமானதெல்லாம் சொல்லி வளர்க்கலன்னா ரேப், ஆசிட் அட்டாக்ஸ், மேலும் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கவே முடியாது. ஆண் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தணும், அதுக்கு என்னெல்லாம் செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். சமூகத்தில் வன்கொடுமையை செய்யக்கூடிய ஒரு ஆணுக்கு சின்ன வயசில் ஃபிசிக்கல் ஆர் செக்ஷுவல் அப்யூஸ் இருக்கலாம். இல்லனா இந்த வகை நபர்கள் தன்னுடைய சொந்த குடும்பத்தாலேயே புறக்கணிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆண் குழந்தைகள் தான் வீட்டோட வாரிசுனும், அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்னு கேக்குற அத்தனையும் கேக்குற நேரத்திலே வாங்கி கொடுத்து ஆண் பெண் பிள்ளைகளுக்கு பாகுபாடு உண்டு பண்ணா பிரச்சனை வரதான் செய்யும். யாரும் மேலேயும் இல்ல கீழேயும் இல்லைன்னு சொல்லி வளங்க. ஒரு குழந்தை அடம்பிடிச்சு தனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டா நோன்ற வார்த்தையை சொல்லி பழகுங்க. இது பிற்காலத்துல நோ மீன்ஸ் நோன்னு அவங்க மனசுல பதிய வச்சிருக்கும். தான் ஆசைப்பட்ட பொருளுக்கு பணத்தை சிறுக சிறுக சேமிச்சு வாங்கணும்ன்ற பழக்கத்தை உண்டு பண்ணுங்க. ஆணோ பெண்ணோ எல்லாரும் வீட்டு வேலைகளை செய்யணும். சமைக்கணும், பாத்திரம் கழுவணும், துணி துவைக்கணும், இருக்கிற அத்தனை வேலையும் செய்யணும். பெரியவங்க பேசுறது மட்டும் இல்லாம டிவி பாக்குறது கூட குழந்தைங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ பெரியவங்க யாரையும் உயர்த்தியும் தாழ்த்தியும் பேசாதீங்க. அதே போல டிவி பார்த்து அவங்க தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாங்கன்னா அது தப்புன்னு புரிய வைக்க வேண்டியது உங்க கடமை. தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு மரியாதை, ஈக்வாலிட்டி அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட கொடுக்கணும்னு சொல்லுங்க. நிறைய ஃபேமிலிஸ்ல இப்பவும் ஆம்பளை பிள்ளைங்கன்னா அழவே கூடாதுன்னு சொல்றாங்க. பட் இது ரொம்பவே தப்பான ஸ்டேட்மெண்ட். தனக்குள்ள இருக்கிற அழுகையோட சேர்த்த எல்லா எமோஷன்ஸையும் அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு சொல்லுங்க. ஸோ பேரண்ட்ஸ் இதுக்கு மென்டலி ரெடி ஆயிக்கணும். இல்லைன்னா அவங்க கிட்ட இயல்பு காட்டிலும் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க. தெரபின்றது தப்பான வார்த்தை கிடையாது, தனி மனுஷன் சரியாகிறதுக்கான மருந்து அது. சின்ன வயசுலயே ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரக்ஸை யூஸ் பண்ணாங்கன்னா அது சரி செஞ்சே ஆகணும். எப்பவும் வன்முறை எதுக்கும் தீர்வாகாதுன்னு சொல்லுங்க. தன்னை போல இருக்கக்கூடிய சக மனுஷனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா அவங்களுக்காக குரல் கொடுக்கணும், அவங்க கூட சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்லுங்க. அப்பதான் யாரோ ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை வந்தா கூட அவங்க கூட இருப்பாங்க, அவங்களுக்காக குரல் கொடுப்பாங்க. முக்கியமா ஆண் பிள்ளைகள் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் செக்ஸ் பத்தி பேசணும். சொசைட்டில நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பாதிக்கப்பட்டவங்களை குற்றம் சொல்லி அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தந்து உள்ளேயே அடைச்சு வைக்காம இதுக்கான தீர்வை பாருங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் ஒரு நல்ல தகவலோட இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.